ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு இரத்தத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய மல்பெரி ஃப்ரூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு இரும்பு சத்து நிறையவே இருக்குது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்க, ரொம்ப அழகா பழுத்து இருக்குது. சூப்பரா இருக்கு. வெயில் காலத்துல இது கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும் இந்த பழம். மழை காலத்துல இது கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமா இருக்கும். இந்த மல்பெரி ஃப்ரூட்டில் புரதம், இரும்பு, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி நிறையவே இருக்குது. இது கொஞ்சம் திராட்சைக்கு டேஸ்டில் இருக்குது. இது சிவப்பு நிறத்துலேயும் கருப்பு நிறத்துலேயும் இருக்கும். இதோட இலைகள் பட்டுப்புழு வளர்ப்புக்கு பயன்படுகிறது. இந்த பழம் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். இந்த மல்பெரி பழம் சாப்பிடுவதால் முகம் பளபளப்பாக மாறுங்க. சருமம் பொலிவுடன் இருக்கும். நெக்ஸ்ட், இந்த பழம் சாப்பிடுவதால் சரும வளர்ச்சியை போக்குது. சருமத்தை ஈரப்பதத்துடன் வச்சிருக்க உதவுது. இந்த பழம் அதிகம் சாப்பிடுவதால் தலைமுடி பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து போகும். வைட்டமின் சி இந்த பழத்தில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. வெயில் டைமில் தான் இந்த பழம் நிறைய காய்க்கும். இதில் நாடன் மல்பெரி, ஒட்டு மல்பெரின்னு ரெண்டு டைப் உண்டு. இதில் நாடன் மல்பெரி தாங்க ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. இதில் எப்பவுமே பழம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த செடியை தொட்டியில் மாடியில் கூட வைக்கலாம். ஆனால் செடி தொட்டியில் வைக்கிறது பெரிய மரமாக வளராதுங்க. அதை விட தரையில் நடுறது தான் ரொம்ப நல்லது. தரையில் நடுறது மரம் போல் வளரும். நிறையவே பழமும் காய்க்கும். எப்பவும் பழம் இருந்துட்டேயும் இருக்கும். குழந்தைகளுக்கு வீட்டிலே வளர்க்குற ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த செடியை நட்டு வளர்த்துங்க. இந்த மல்பெரி பழத்தை ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க. டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதுபோல் பச்சையாகவும் நிறைய சாப்பிடக்கூடாது. இந்த மல்பெரி செடிக்கு பெரிதாக உரம் ஒன்றும் போட தேவையில்லைங்க. அதுவே நல்லா வளர்ந்து வரும். வெயில் உள்ள இடத்துல நல்லா காய்க்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருப்பதால் எல்லாரும் வீட்டில் நட்டு வளர்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை வியூவர்ஸ்.